ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்கலான்னு சொல்லி இருக்கோம்னா, ஆரஞ்சு பழத்தோட யூசஸ் என்ன, ஆரஞ்சு பழத்தினால என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஆரஞ்சு பழங்கள் வந்து ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆய்வாளர்கள் எல்லாம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, உடலில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் சரிப்படுத்துது. தைரியமாக ஆரஞ்சு பழத்தையோ அல்லது அதை சாறாகவோ நம்ம செஞ்சு குடிக்கலாம் தைரியமாக. இதனால் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உடனே குறைஞ்சி, உடலில் ஏற்படும் உஷ்ணம், வயிற்றுவலி அல்லது வயிற்று தொடர்பான பிரச்சனைகள் உடனே சீராக்கும் ஆற்றல் உடையது இந்த ஆரஞ்சு பழத்துக்குன்னு சொல்கிறாங்க. உடல் குளிர்ச்சி படவும் உடலில் வலுப்பெறவும் ஆரஞ்சு பூ வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. கர்ப்பிணி பெண்கள் தினமும் ஒரு கோப்பை ஆரஞ்சு பழ சாறு சிறிது உப்பு கலந்து சாப்பிட்டு வந்தால் ரொம்ப நல்லதாங்க. முகத்தில் சுருக்கம் இருந்ததுன்னா பசும்பாலில் ஒரு சொட்டு ஆரஞ்சு பழ சாறும் சேர்த்து கலக்கி மூஞ்சியில் தடவி வந்தோன்னா அந்த முக சுருக்கம் சரியாகுமாங்க. பற்களுக்கு இந்த ஆரஞ்சு பழம் ரொம்ப நல்லதான். தோலை வந்து தண்ணீரில் வந்து அரை மணி நேரம் வேக வச்சு அந்த தண்ணியை வாய்க்கு பிழிச்சிட்டு வந்தால் கிருமிகள் எல்லாம் அழிஞ்சிருங்க. ஆரஞ்சு பழத்தில் உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் உயிர் சத்துக்களும் நிறைஞ்சிருக்குங்க. இதில் நீர் சத்து, புரதம், கொழுப்பு, தாது பொருள், பாஸ்பரஸ், சுண்ணாம்பு சத்து, இரும்பு சத்து, வைட்டமின் ஏ, பி, B2, வைட்டமின் சி, இது எல்லாமே இருக்குங்க. ஆரஞ்சு பழத்தில் வைட்டமின் சி இருக்கனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதனால் இளமை தோற்றம் உருவாகுங்க. இதில் ஏ, பி, சி ஆகிய விட்டமின்கள் 7 வகையான தாதுக்களும் இருக்கிறதுனால கர்ப்பிணிகளும் குழந்தைகளும் அவசியம் சாப்பிட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க. குழந்தைகள் வளர்ச்சி சீராகவும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆரஞ்சு பழம் ரொம்ப இதுக்கு உதவியாக இருக்குங்க. இந்த பழத்தை குழந்தைங்க நேரடியாகவோ இல்லைன்னா சாறாக எடுத்து கொடுத்து குடிக்க வச்சுட்டு வந்தோன்னா குழந்தைகள் உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குங்க. இதனால் குழந்தைகள் எப்போதும் சுறுசுறுப்பாகவும் எந்த நோயும் தாக்காமல் ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க. சிலருக்கு படுக்க சில போன உடனே இன்னைக்கு பிரச்சனை நாளைக்கு பிரச்சனைன்னு எல்லாத்தையும் தலையில் தூக்கி வச்சுட்டு அதனால் தூக்கம் வராமல் இருக்குங்க. அதனால் ஏசியில் படுத்து தூங்கினா கூட நல்ல தூக்கம் வராதுங்க. அப்படி மாதிரி தூக்கம் வராமல் கஷ்டப்படுறவங்க வந்து டெய்லி இரவு தூங்கும் போகும்போது ஆரஞ்சு பழ சாறை தேனோட கலந்து சாப்பிட்டு வந்தால் சுகமான நித்திரை கிடைக்குங்க. மாதவிலக்கு பிரச்சனை அப்போ நிறையா உதிரப்போக்கள் சில பேர் வந்து சோர்ந்து காணப்படுவாங்க. அதில் வந்து மன உளைச்சலும் எரிச்சலும் கொள்வாங்க. இவங்களுக்கு ஆரஞ்சு பழம் சாற்ற காய்ச்சி பால்லையோ அல்லட்டுனா தேன்லையோ கலந்து அவங்க குடிச்சிட்டு வந்தாங்கன்னா புத்துணர்வு பெறுவாங்க, சோர்வு போயிடுங்க. ஆரஞ்சு பழம் டெய்லியும் சாப்பிட்டு வந்தால் முகத்தில் அழகு கூடும். அதிக தாக இருந்ததுன்னா அதை தணிக்குங்க. வாய் நாற்றத்தை சரி பண்ணும், உடல் வறட்சியை நீக்கும், உடல் சூட்டை தணிக்கும், தலை சுற்றல் நீங்கும். ஆரஞ்சு பழத்தின் தோலை உதிர்ந்து ஓமம், இந்துப்பு, சுக்கு சேர்த்து இடித்து பல் பொடியாக்கி தினமும் அதில் பல் தேய்த்து வந்தால் பற்கள் வந்து பளிச்சுன்னு ஆகும்னு சொல்கிறாங்கங்க. இவ்வளோ யூஸ்ஃபுல்லான ஆரஞ்சு பழத்தோட தோலையும் ஆரஞ்சு பழத்தையும் வீணாக்காமல் எல்லோரும் யூஸ் பண்ணணுன்ற நோக்கத்தோடு இந்த வீடியோ போட்டிருக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.